நாட்டுக்காக போராடிய சுதந்திர போராட்டவாதிகளின் எழுச்சி கதைகளை நாம் வரலாற்று புத்தகங்களின் மூலமாக படித்து அறிந்து வைத்திருப்போம். எனினும் சிலரின் போராட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறவோ அங்கீகரிக்கப்படாமலோ போய்விடுகின்றன. அவ்வாறு வரலாற்றிலிருந்து விடுபட்டவர்களில் ஒருவர்தான் S.A கணபதி. மலாயா ஜப்பானிய ஆக்கிரமிப்பில் இருந்தபோது தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராடியவர் கணபதி. பின்னர் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் போது தூக்கிலிடப்பட்ட அவரை நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு வாழ்ந்த பலருக்கு தெரியும். ஆனால் இக்கால தலைமுறையினரில் எத்தனை பேருக்கு அவரை தெரிந்திருக்கக்கூடும்? நாட்டின் வரலாற்றில் இடம்பெறாத அவரை எப்படி வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வது? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கணபதி தொடர்பான பதிவுகளை ஆவணப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இருக்கின்றார் சாமிநாதன் முனுசாமி. ஆக்சுவலி வந்து இது வந்து நிறைய வாட்டி அந்த முயற்சிகள் எடுத்தாச்சு. எப்படின்னா நான் ஒண்டியில் என்னை ஒரு சின்ன ஒரு குழு அமைச்சு இதை வந்து டெக்னிக்கலாக எழுதலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். இதை நான் வந்து டெக்னிக்கலாக எழுதுனேன்னா எத்தனை பேர்த்துக்கு இந்த விஷயத்தை போய் சேர முடியும், அதுக்கும் நம்ம வந்து யோசிக்கணும். காலம் கடந்து போயிட்டு இருக்குது, டைம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இல்லை சாமிநாதன், நீங்கள் வந்து கண்டிப்பாக அது டெக்னிக்கலாக நீங்கள் எழுதி முடிக்கணும். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு அது வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதலான்னு முயற்சியில் இருக்குது அந்த டெக்னிக்கலாக. அந்த இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல் வந்து தமிழில் ஏறக்குறைய ஒரு 3 சாப்டர் மாதிரி நம்ம முடிச்சிட்டோம். 1950 MTUC தொழிற்சங்க காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்த பி.பி. நாராயணன் என்பவரையே தொழிலாளர் போராட்டவாதியாக வரலாறு அதிகம் கொண்டாடுகின்றது. எனினும் அந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 400,000 உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய அமைப்பான PMFTU எனப்படும் பான் மலேசியா தொழிற்சங்க கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தவர் கணபதி. அதன் அடிப்படையில் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடிய ஆரம்பகால முக்கிய நபர்களில் அவரும் ஒருவர் என கூறுகிறார் சாமிநாதன். இந்தியர்களோட தலைவர், இந்திய தொழிலாளர்களுக்கு தலைவர் அப்படின்னு தான் பார்த்து. ஆனால் போக போக தான் தெரியுது இவர் வந்து இந்தியர் தொழிலாளி, இந்தியருக்கு மட்டும் தொழிற்சங்கத்தில் வந்து தலைவர் இல்லை. இவர் வந்து அகில மலையாக்கே வந்து சீனர்களுக்கும் மலாயக்காரர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அவர் பெரிய தலைவராக வந்து இருந்திருக்கிறார். 1947 அவர் இறக்கும்போது 49 வரைக்கும் மகத்தான தலைவராக இருந்தார். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் கீழே வந்து ஏறக்குறைய 400,000 தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. தொழிற்சங்கலாம் கேட்டிருக்காங்க, மினிமம் வேஜ் கொடுங்க அப்படின்னு. இது வந்து எப்போ கேட்டாங்க? இவங்க எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 1980 நடந்த விஷயம் அது. இது 47 அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் கேட்கல, அவர் கேட்டது வந்து சொக்ஸோ தெரியுங்களா, அந்த இன்சூரன்ஸு, அப்படியே அவர் கேட்டிருக்காரு. தொழிலாளர் சுரண்டலை எதிர்த்தும் அவர்களுக்கு அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டியும் அப்போதே பள்ளின மக்களை சேர்த்து போராட்டத்தில் இறங்கியவர் கணபதி. தொழிலாளர்களின் நிலை மாற துடித்த அவருக்கு பின்னர் சுதந்திர தாகமும் ஏற்பட்டது. எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களோட உங்களுக்கு நான் வந்து விடுதலை கொடுத்துருவேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு டோட்டல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து முதல்ல வந்துட்டு மக்கள் கான்ஸ்டிடியூஷன், பீப்புள் கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதி அரசாங்கங்களுக்கு அனுப்பி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நாடு வேணும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து 1947 வந்து அந்த சுதந்திர போராட்டம், சுதந்திர தாகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன படிக்கிறோம்னா 1957 தான் வந்து சுதந்திரம் அந்த தாகம் வந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தா 47 வந்து கம்ப்ளீட்டா வந்து த மலேஸ் அண்ட் த நான் மலேஸ் தெரிஞ்சுட்டாங்க. கணபதியின் போராட்டத்தை இதுவரை தனது பிளாக் அல்லது இணைய பதிவேட்டின் மூலமாகவே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் சாமிநாதன். புத்தக வடிவில் அவரது போராட்டத்தை குறித்து வைக்கும் எண்ணம் தமக்கு இருப்பதாக அவர் கூறுகிறார். இன்றைய தொழிலாளர்களின் நலன் காக்கப்பட அன்றைய அடித்தளமிட்டவர்களில் ஒருவர்தான் கணபதி. அவரது போராட்டத்தை வரலாறு மட்டுமல்ல மக்களும் மறந்துவிடக் கூடாது.